வணக்கம் சற்றமுன் வெளியிட முக்கிய தகவல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்பட மாட்டாதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார் அது என்னன்னா இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தலாம் மார்க்கவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்ம சேனல கீழே இருக்க ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் டெலிவரி வீடியோ உங்களுக்கு அவசியம் இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடச்சிருக்கீங்க பாருங்க சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே போல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லா விவரங்களும் துல்லியமாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட்ல லிங்க் இருக்கு அத மூலமா ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டாங்க ஆனா இப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா பள்ளிகள் திறக்கப்படுமா பள்ளிகள் திறக்கப்படாதா தமிழகத்தில் 17 மாவட்டங்கள்ல கொரோனா பாதிப்பு அதிகமா பரவிட்டு இருக்கு அதே போல இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கல்லூரிகளும் சரி எந்த ஒரு பள்ளிகளும் சரி கட்டாயம் ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு கொரோனா தடுப்பூசி போட மாட்டானா கட்டாயம் அந்த பள்ளிகள் நமக்கு திறக்கப்படாதுன்னு சொன்னாங்க அதே போல வழிகாட்டு நேரங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் சொன்னாங்க சோ இது எல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பா இருந்தாங்க ஆனா இப்போ நமக்கு என்ன ஒரு புதிய அறிவிப்புனா இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது மாணவர்களோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதுக்கு வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே போல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பேராசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டாம்னு சொல்றாங்க ஏன்னா பார்க்கும்போது அக்டோபர் மாதத்தில் கொரோனா பாதிப்பு 3ஆம் அலையில இருந்து உச்சம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளும் நம்மளுக்கு கட்டாயம் திறக்கப்பட்டாங்க அப்படின்னா அனைத்து மாணவர்களும் ஒன்றாக கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு மாணவர்லேருந்து இன்னொரு மாணவர்களுக்கு கட்டாயம் கொரோனா பாதிப்பு பரவச்சு அப்படின்னா தமிழகம் முழுவதும் நம்மளுக்கு கட்டாயம் கொரோனா பாதிப்பு உச்சம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கட்டாயம் வந்து பள்ளிக்கு வர தடை விதிக்கப்படும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆலோசனை கூட்டங்கள பரவலா பேசப்பட்டிருங்க அதே போல இப்போ ரீசெண்டா ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா பள்ளிகள் திறந்தாலும் பள்ளிகள் திறப்பதற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல ஒரு வாரங்களுக்கு 3 நாட்கள் பள்ளிகள் திறக்கப்பட போறாங்க சோ இது எல்லாமே இப்போ ஆலோசனை கூட்டங்கள பரவலா பேசப்பட்டிருங்க அதே போல இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது சமூக ஆர்வல இருந்து நமக்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போட்டு நம்மளுக்கு பெற்றோர்ல இருந்து எல்லாருமே நம்மளுக்கு பள்ளிகள் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்திருக்குங்க இதனால பார்க்கும்போது தன்னோட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மூலமா அவங்க வீட்ல இருந்து பாதுகாப்பா நம்மளுக்கு படிக்கலாமே தவிர ஆனா பள்ளிகளுக்கு சென்றா அப்படின்னா மக்கள் எல்லாமே அதிகமான மக்கள் ஒண்ணு கூடும் போது அங்க வந்து கொரோனா பாதிப்பு அதிகமா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதன் மூலமா பார்க்கும்போது இப்ப இருக்க கொரோனா காலகட்டத்தில் நம்மளுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்ப ரீசெண்டா அந்த ஆலோசனை கூட்டம் பரவலா பேசப்படுறாங்க என்னென்ன அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னு நம்ம சேனல அடுத்த வீடியோல பார்த்துலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்